வெல்கம் பேக் டு எம்கேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்வால்ட் 9 லெஜெண்ட்ஸ். அந்த கேம் பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூன்னு சொல்லலாம், ஒரு கேம் பிளேன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பராக வார்த்தை பாடி முடிச்சாச்சுன்னா கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மை பிரதர் வந்து அவன் தான் செண்டு கேமில் முழுகிட்டாரா, அதான் கொஞ்சம் டசும் டுசும்லாம் சத்தம் கேட்குது, அதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுருங்க. நாம் பேசுகிற பன்னி ஸ்பீச்சை மட்டும் கேளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ரேங்க் 487 அப்படின்ட்டு, நம்மெல்லாம் அதுக்கு மேலே கூட எடுக்கிறவன்டா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நம்ம டக்குனு சேலஞ்சை முடிச்சுட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் BMW Z4 அந்த காரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஜாலியாக ஒரு ரவுண்டாக போயிட்டு வந்துட வேண்டிதான். ரெக்கார்ட் பண்ணுறோமா? நல்ல வேலை மூணாவது அட்டம் அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி கையே ஒழிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம காரை எங்கே நிற்கிதுன்னா எங்களே எங்கள் அறிவே காணும். அப்போ இருந்துச்சு பரவாயில்ல, காரெல்லாம் தோக்கடிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியல. டே, எட்டாம் நம்பரில் போயிடுச்சேன் நான். ஏ, யாருக்கிட்ட போனா வீட்டுக்கு போகணும், போறீங்க இருங்கடா, இந்த அடே உங்களுக்கு எத்தனை அடி கொடுத்தால் ஒன்னே கொஞ்சம் அப்ப இப்ப பாருங்களே என்ன ஒரு ஸ்கிட் அடிப்பு. ஏய், நான் ஸ்கிட் அடிச்சா பல ஊர் பாக்குண்டேனே, எனக்காக எவ்வளோ நல்ல பிள்ளைங்க. அத ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குமா, வீடியோ கேட்டங்க பெரிய லெவல்ல பாராட்டி இருக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருது வழங்க நாங்கள் பெருமையோட அவளோட காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்க எப்போ உங்க விருது வாங்கிக்கலாம்? சார் பொறுங்க, நான் என்ன பேச முடியல. இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கேட்கறது இல்லை. எப்பவுமே நாம இதெல்லாம் பெருந்தன்மையே நான் விட்டுட்டு போயிடுவேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஒரு பெரிய படா படா
அப்புறம் பிளேயர் நிறைய படாபட டிரைவர் எத்தனை சொல்லணும், அவ்வளோ பெரிய கிங்கலானு அது வேறு விஷயம். நீங்கள் அதெல்லாம் எனக்கு அப்போ ஒன்று தர வேண்டாம் சார், நீங்கள் பாடுறது எனக்கு குழுன்றதுச்சு. ஸோ பரவாயில்ல, ரொம்ப நன்றி சார். ஓகே, உங்களோட பெருந்தன்மை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம் அப்படின்ட்டானுங்க. அந்த ரெக்கார்டு தான் உங்களுக்கு நான் இப்போ போட்டுருக்கிறேன், பிடிச்சிருந்தா அந்த ரெக்கார்டு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டீங்க அவ்வளோதான். ஓகே ஓகே, சினிமேட்டிக்கும் பார்த்துட்டு முடிச்சிருப்பீங்க, இந்த கம்பி கட்டுற கதையும் கேட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ நான் மெயின் பிக்சருக்கு போயிடலாமா? போகலாம். நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு, அந்த காரையும் வாங்கியாச்சு, இப்போது அந்த கார்லேயும் ஒரு ரவுண்டு போகும். ஒரு சீசன் எல்லாம் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. பிஎம்டபிள்யூ காரன் எனக்கு ஒரு கார் தந்துட்டான். பிஎம்டபிள்யூ காரங்க வந்து என்னோட பெருமை ரொம்ப அப்படியே பாராட்டிட்டாங்க. ஆஹா மிஸ்டர் எம்கேஜி, உங்களோட அவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசுக்கு நாங்கள் இந்த கார் உங்களுக்கு பரிசா தர்றோம் அப்படின்ட்டு இருந்தாங்களா? தாங்க 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 அம்மா, இருந்தாலும் நான் வேண்டாம்தான் சொன்னேன் பிறந்தன்மையா. அவனுங்க என்னங்க, நீங்கள்லாம் எங்கள் அசோல்ட் நைன் வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் நானும் பெருந்தன்மையாக இதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போது ஸ்காட்லாண்டுக்கு போகலாமா? ஓகே, நம்ம பிஎம்டபிள்யூ காரில் போயிடலாம் மாப்பிள்ள. பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ காரில்னு வாங்கிட்டு மாப்பிள்ள, இதை சம்பளமே இனிமேல் நேர்லேயே வாங்கிடுவோம் என்று பெருந்தன்மையோடு தெரிவித்துக்கொள்ள ஏதோ ஒரு வயசுக்கு மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படித்தான் நடக்குது, எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ 170 இருக்குதா? இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே கொடுத்துடலாமா? இப்படியே கொடுத்துட்டோம். வெல்கம் டு ஸ்காட்லாண்ட். என்னை ரொம்ப நீங்கள் பெருமையாக ஸ்காட்லாண்டுக்கு நம்மளை வர வைக்கிறாங்க. வின் த ரேஸ் டூ ஆர் டை அப்படின்னு சொன்னாங்க. ஏய், நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், அவ்வளோதான் நம்மளோட பாலிசி அதுதானே. அதுதான் இந்த ரெக்கார்டு பண்ணுறத அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ரெக்கார்டு பண்ணுறனா இல்லையான்ட்டு, ஏன்னா சில டைம் ரெக்கார்டு கட் ஆயிடுது, என்னென்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துடுது மாப்பிள்ள. ஸ்டோரேஜ் ஃபுல் ஒன்று வந்துருச்சு மாப்பிள்ள, நான் மூளையே ஃபுல்லாக மாட்டேங்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது? ஏய் நிசானடா நிசானடா, பிஎம்டபிள்யூல வந்துருந்தா மாப்பிள்ள? பிஎம்டபிள்யூ பார்ப்பேன், எடுத்தோடனே ஒரு காரை இடிக்கலாமா மாப்பிள்ள? சரி கைஸ், ஒரு சின்ன போடு, ஒருத்தனுக்கு காப்பே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா சுரட்டிக்கிட்டே இருக்குது காரு. போய் நாங்க ஒன்னாம் நம்பரம் வந்துட்டோம்ல. ஐயோ ஒவ்வொருத்தனும் வர்றானே, காட்டுப்பூச்சி சர்வீஸ் எங்க இருக்கிறீங்க? வந்து எனக்கு ஒரு 2 லிட்டர் நிட்ரோ தந்துட்டு போங்க. அந்த காருக்கு ஒரு செம்மடி, அதனாலதான் நான் அடுத்த வாங்க மாட்டேன், நான் நம்ம சொந்தம் வாங்க மாட்டேன், மோதி பேர் வீடு போய் சேர மாட்டேன்.
அப்பா பாட்டு பாடினது போதும். இந்த ட்ரிஃப்டை பார்த்து மறுபடியும் கேம்லாஃப்ட் அவங்க கூப்பிட்டாங்க. ஹலோ, நீங்கள் எம்கேஜி கேமரா சேனலின் ஓனரும்? ஆமாம், நான் எம்கேஜி கேமரா சேனல் ஓனர் தான். இந்த மாதிரி நீங்கள் யாரும் அப்படின்னு நான் கேட்டேன். பதிலுக்கு நாம் ஏதாச்சும் போட்டோன்னு அதான் போட்டுவிட்டேன். இது மாதிரி எம்டி வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் எம்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி வந்து பேசுனாங்க. இந்த மாதிரி அந்த எம்டி என்ன சொன்னாங்கன்னா, ஹலோ, யூஆர் எம்கேஜி கேமர் சேனல் ஓனர் சார்? ஆமாம் சார், நான் தான் எம்கேஜி கேமர் ஓனர். கேமில் ஒரு அளவுக்கு நம்மளெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சி பார்த்தேன். ஆமாம், நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான ஆள், ஃபேமஸான டிரைவர், எங்களோட சேனலில் எங்களோட கேம்ஸ் எல்லாத்துலேயும் போடுறீங்க நீங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிஃப்ட் நீங்கள் அடித்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா தர்க்க சர்மானம் வாங்கப்படும் அப்படின்னாங்க. 1 கோடி அப்பு அப்படின்னோட பக்குன்னு புடிச்சிட்டேன். 1 கோடின்ட்டு அவன் புசுக்குனு. சரி, கம்பி கட்டின கதையெல்லாம் போதும், நெக்ஸ்ட் கொடுத்துடலாமா? நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சரி போதும் மாப்பிள்ளை, இதே 10 நிமிஷம் வந்திருக்கு. இது போதுண்டே எனக்கு, வீடு எடுக்கிறதுக்கு 2 கம்பி கட்டின கதை சொன்னால் கூட போதுண்டே எனக்கு. ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா பிடிக்கலையா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முக்கியம். பிகில்டா போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் 1 சப்ஸ்கிரைபர் தாங்கடா, ரொம்ப அழுகையாக வருது மாப்பிள்ள. 1 சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம். 1 சப்ஸ்கிரைபர் தாங்கடா ப்ளீஸ். ஐ எம் வெரி பாவம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். போடுற ஒவ்வொரு எப்பக்கிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. ஓகே.